ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 7 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். 8 யூனிட்டில் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸில் இந்த வீடியோ வந்து நம்ம இது எத்தனை வீடியோனா பார்ட் 15th வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு பிடிச்சி இந்த நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் 1 hour பைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் மூவ் ஏகமாசி, 2 or 3 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனு மூவ் ஐவிஐ டேட்டா, 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஜிஎம்பின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எல்லாம் இருக்குன்னா ஸ்டார்ட்டு, லோடு, ஆட் டு நம்பர்ஸ், டிஸ்பிளே, எண்டு. இந்த ப்ரொசீஜரில் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க அதுக்காண்டி. இப்போ மெமரின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஓன்லி மெமரி, ரீட் அண்ட் ரைட் மெமரி, ஆர் ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்க. ரீட் ஓன்லி மெமரியில் என்னெல்லாம் வரும்னா ரோம், பி ரோம், இ ரோம், இஇ ரோம். ரேமில் என்னெல்லாம் வரணும்னா ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம்னு இருக்குது. அந்த ரேம் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் மெமரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரேம். இட் இஸ் அ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இட் ஹேஸ் அ ஃபெசிலிட்டி டு ரைட் த கண்டென்ட் ஆஃப் எனி மெமரி லொக்கேஷன் அஸ் வெல் அஸ் write a fresh data in any locations, memory location-ல இருக்கும். RAM வந்து volatile nature, அது static RAM, dynamic RAM-ஆக பிரியும். ஒருவேளை அது ஸ்டாட்டிக் மெமரியாக இருந்துச்சுன்னா ஃப்ளிப்ளாப் இட் ஸ்டோர் அஸ் அ வோல்டேஜாக இருக்கும். டைனமிக் மெமரியாக மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஸ்டோர் அ பிட் அஸ் அ சார்ஜாக இருக்கும். டைனமிக் மெமரி அட்வான்டேஜ் இஸ் ஹை டென்சிட்டி, லோ பவர் கன்சப்ஷன், சீப்பர் தேன் ஸ்டாட்டிக் மெமரியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ். அப்புறம் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் இஸ் டேக்கன் ஆஃப் ஃபார் த சிப், இங்கே வந்து ஸ்மாலர் தேன் த எஸ்ரேம். த செல் இட் செல்ஃப் எ ஃப்ளிப்ஃப்ளாப் அண்ட் இட் கன்சிடர்ஸ் ஆஃப் 4-6 ரிஜிஸ்டர்ஸ். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இன் த கெப்பாசிட்டர். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் இஸ் 4 times ஒலி கிரேட்டர் தன் எஸ்ரேம். பி ரேம் இட் ரெக்யூர்ஸஸ் ஒன் ஆர் மோர் ஃப்யூக்கன்சிஸ். இட் இஸ் ப்ரைம் மெமரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ரோம் இஸ் அ நான் வாலண்டைல் மெமரி. ரோம் இஸ் அ ரீட் ஒன் ஒன்லி மெமரி. PROM is a programmable read-only memory. It is one time. Both PROM and ROM is consist of some kind of fuse in each cells. Blowing off, retaining of fuse. PROM can be erased by UV light as reprogrammed as EPROM. EPROM is typically easier than varies from 15 minutes to 60. In order to erase EPROM, it takes an out of the normal circuit and placed in எ ஸ்பெஷல் அல்ட்ரா வயலட் எரேசர் ஃபார் செவரல் மினிட்ஸில் இதாகும். அப்புறம் இன்டெல் 27256 இ ஃப்ரோம் கேன் பி எரேஸ்ட் அபவுட் 15 to 20 மினிட்ஸ். இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் மேக்ஸிமம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இ ஃப்ரோம் வந்து 78.7 மினிட் செகண்ட்ஸில் இருக்கும். அப்புறம் டிபிக்கல் எரர்ஸ் டைம் வேரி பிட்வீன் 1 or 10 செகண்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட் ஆஃப் யூவி லைட் இன்டென்சிட்டி அண்ட் த டைம் விச் சிப் இஸ் இம்போஸ்டட் இன் டு த இன்டென்சிட்டி. Chip is declared to the facility of the byte, cannot be programmed in 25 attempts. Total programming can be high as 16 minutes, 64K byte of EEPROM. Memory function is similar to EEPROM except that information can be altered by using of electrical signal EEPROM, electric erasable ROM. Read cycle times in a range of 20 ns to 300 ns. Byte eraser, byte write and chip eraser அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இதோட நம்ம 15 பார்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் முடியுது. அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்ளம்ஸ். தியரி முடிஞ்சுது, அடுத்த பார்ட் நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.